வெல்கம் டு வாணி வீட்டு சமையல். இன்னைக்கு வந்து பார்க்க போற ரெசிபி ஆந்திரா ஸ்பெஷல் டிப்பர் ரோட்டா அப்படினுவோம். ரொம்ப நல்லா இருக்குங்க, சூப்பரா இருக்கும் இந்த டிபன் வந்து. இது வந்து பிரேக்பாஸ்ட் ரெசிபி தான், நைட் கூட டின்னருக்கு வெச்சுக்கலாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம், என்னென்ன தேவைன்றத பார்க்கலாம். எந்த கப்ல அளக்குறோமோ அதான் அளவுங்க. நான் இன்னைக்கு வந்து இந்த கப்ல உளுத்தம் பருப்பு எடுத்துக்கேன். உளுத்தம் பருப்பு வந்து ஒரு இந்த கப் அளவு எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வைக்கணும்ங்க. இது அப்படியே ஊற போட்டுர்க்கேன். அப்புறமா இது வந்து இட்லி ரவை. இந்த இட்லி ரவை வெக்குங்க, சாதாரண உப்மா ரவை கிடையாது, இது இட்லி ரவைன்னு கேக்கணும். இது வந்து நம்ம இட்லி கூட இந்த ரவை போட்டு ஊற வெச்சிட்டு தண்ணி போட்டு நல்லா கழுவிட்டு ஊற போட்டுட்டு இதே மாதிரி உளுந்து அரைச்சி ஆட்டி கலந்துட்டா இட்லி வைக்க சூப்பரா இருக்கும்ங்க. ஹோட்டல் எல்லாம் ரவை ரவையா இருக்கும் பாருங்க, பார்க்க அந்த மாதிரி இருக்கும் இந்த ரவை இட்லி, ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து 2 கப் எடுக்கணும். இதுல ஒரு உளுந்து எடுத்திருக்கேன், 2 கப் ரவை எடுக்கணும். அதாவது நீங்க உளுத்தம் பருப்பு வந்து மிக்சியில அரைக்கிறதா இருந்தா 1 கப் எடுத்து ஒரு கைப்பிடி அளவு கூட சேர்த்துக்கோங்க. 1 கைப்பிடி அளவுக்கு கூட சேர்த்து ஊற போட்டுக்கோங்க. அதுவே நீங்க கிரைண்டர்ல அரைக்கிறதா இருந்தா 1 கப் போதும், ஓகேவா? ஏன்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும், கிரைண்டர்ல அரைச்சா கொஞ்சம் உங்களுக்கு வந்து உளுத்தம் பருப்பு நுரை வந்து நிறைய வரும், அவ்வளவுதான், அந்த மாவு அதிகமாகும். மிக்சியில அரைக்கிறதா இருந்தா கொஞ்சம் கம்மியா இருக்கும், அதனாலதான் கொஞ்சம் ஒரு கைப்பிடி சேர்த்துக்க சொன்னேன். நான் அப்படிதான் சேர்த்திருக்கேங்க. இப்ப இதுல 2 கப் ரவை, 2 கப் ரவையா இதுல சேர்த்துக்கணும். இதேதாங்க இட்லி கூட உங்களுக்கு வந்து 3 கப் ரவை சேர்த்துக்கோங்க, 1 கப் உளுத்தம் பருப்பு சேர்த்தா இட்லி சரியா இருக்குங்க. ரெண்டு கப் ரவைய சேர்த்திருக்கேன். இது நல்லா 2 வாட்டி கழுவிட்டு கொஞ்ச நேரம் தண்ணி ஊத்தி ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறமா எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். இத பாருங்க, இந்த மாதிரி கழுவிட்டு நல்லா தண்ணி ஊத்தி ஊற வச்சுங்க. ரவையும் உளுத்தம் பருப்பும் ரெண்டுமே ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுங்க, அப்பதான் நல்லா சாஃப்டா இருக்கும் தோசை. இந்த மாதிரி அப்படியே எடுத்து வச்சிடலாம். இதுக்கு வந்து ஒரு சைட் டிஷ் பண்ண போறேங்க. இதுக்கு வந்து தேங்காய் சட்னி பண்ணலாம், அப்படின்னா வெங்காய காரம் பண்ணலாம். அதுவும் இல்லைன்னா ஒவ்வொருத்தர் வந்து நெய் வச்சு தொட்டு சாப்பிடுவாங்க, அப்படி இல்லைன்னா வெள்ளம் வந்து கரைச்சிட்டு அந்த வெள்ள கரைச்சல வந்து தொட்டு சாப்பிடுவாங்க. அதுவும் இல்லைன்னா பாம்பே சட்னி சொல்லுவோம் இல்லையா, கடலை மாவு சட்னி, அந்த சட்னி கூட பண்ணலாங்க. பாம்பே சட்னி கூட இதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். நான் இன்னைக்கு வந்து பாம்பே சட்னி தான் செஞ்சு காமிக்க போறேன். அதுக்கு வந்து ஒரு சின்ன பவுல்ல கடலை மாவு எடுத்திருக்கேன், அதுக்கு கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், அது தேவையான உப்பு சேர்த்து தண்ணி போட்டு நல்லா கலந்துக்கணும். அதுக்கப்புறமா இந்த தோசைக்கு வந்து இந்த திப்பர் ரொட்டா சொன்னேன் இல்லையா, அந்த டிஃபனுக்கு வந்து பச்சை மிளகாய், இஞ்சி, ஜீரகம் அரைச்ச விழுது அதுல சேர்க்கணுங்க. இந்த பாம்பே சட்டிக்கும் அதே தான் தேவை, அதனால நான் மொத்தமா வச்சு அரைச்சிட்டு வந்துட போறேன். இந்த ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு காரம் பார்த்து வச்சுக்கோங்க, இஞ்சி மட்டும் இந்த அளவு வச்சா போதும். இதுல பாதி இதுக்கு எடுத்துக்கிட்டு சட்னிக்கு எடுத்துக்கிட்டு பாதி வந்து தோசைக்கு எடுத்துக்க போறேன். 1 டீஸ்பூன் ஃபுல்லா வச்சிருக்கேன் ஜீரகம், நல்லா இது வந்து ஒரு பெரிய விரல் அளவுக்கு இஞ்சி துண்டு எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் வந்து ஒரு 12 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேங்க. இதெல்லாம் அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன், எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். இப்ப வந்து கடலை மாவு சட்னி, அதாவது பாம்பே சட்னி ரெடி பண்ணிடலாம். அந்த கடலை மாவு வந்து தண்ணி போட்டு கரைச்சி வச்சிருக்கேங்க. இப்ப வந்து கடாயை சூடு பண்ணிட்டு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம், ஒரு 2-3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லா எண்ணெய் காயட்டும். அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன், ஒரு அரை டீஸ்பூன் கடலை பருப்பு, ஒரு அரை டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, ஒரே ஒரு வரமிளகாய், இதுக்கு வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும், கடலை மாவு அதனால பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க.
மஞ்சள் தூள் வந்து நான் இந்த மாவுலயே சேர்த்து கரைச்சி இருக்கேன் அதனால அதுக்கு தேவை இல்ல தேவையான உப்பு எல்லாமே சேர்த்து வச்சிருக்கங்க இது பொரியட்ட கொஞ்சம் இது வந்து பச்சை மிளகாய் ஜீரகம் அதுக்கு அப்புறமா சாரி பச்சை மிளகாய் ஜீரகம் இஞ்சி இந்த மூணையும் அரைச்சு வச்சிருக்கங்க இந்த சட்னிக்கு கொஞ்சம் அந்த தோசைக்கு கொஞ்சம் எடுத்து வைக்க போறேன் கொஞ்சம் பொரியட்டும் கடுகு வெடிக்கட்டும் ஒரே ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி மெலிசா அரிஞ்சி வச்சிருக்கேன் வெங்காயம் போடாம கூட இது செய்யலாம்ங்க ரொம்ப நல்லா இருக்கும் நானே இந்த வெங்காயத்தை சேர்த்து செய்ய போறேன் ஒரு வெங்காயம் தக்காளி கொஞ்சம் வதக்கிக்கணும் இந்த மிளகு கொஞ்சம் சேர்த்துக்கறேன் இந்த அளவுக்கு இந்த மிளகு கொஞ்சம் சேர்த்துட்டு அதையும் சேர்த்து அரைக்கணும் வதக்கணும் अदक चपाती पूरी சூப்பரா இருக்குங்க அப்புறமா இட்லிக்கு நல்லா இருக்கும் அடுத்து இந்த டிஃபனுக்கு நல்லா இருக்கும் இப்போ வந்து இது மேல கொத்தமல்லி தூவிடலாம் அவ்வளவுதான் ஸ்டவ் ஆஃப் பண்ண வேண்டியதாங்க இத அப்படியே மூடி வெச்சிரலாம் இத அப்படியே இருக்கட்டும்ங்க उड़ीटे தண்ணி இல்லாம கொஞ்சம் அப்படியே பிழிஞ்சு பிழிஞ்சு போடணும் இந்த மாதிரி தண்ணி இல்லாம பிழிஞ்சு போடணும் மொத்தமா தண்ணியோட போட கூடாதுங்க நீர்த்து போய்டும் இந்த மாதிரி பிழிஞ்சு போடணும் இந்த மாதிரி பிழிஞ்சு போட்டு காமிக்கிறேன் அந்த ரவை எல்லாம் நல்லா பிழிஞ்சு போட்டாச்சு அந்த பச்சை மிளகாய் விழுது அப்படியே சேர்த்துக்கணும் இதுலயே அதுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கணும் இந்த அளவு உப்பு சேர்த்துட்டு மொத்தமா எல்லாமே கலந்துக்கணும் எல்லாமே கலந்து காமிக்கிறேன்
இப்போ வந்து மாவு நல்லா அர கலந்தாச்சுங்க ரவையும் உளுந்து மாவும் ரெண்டு சேர்த்து நல்லா கரைச்சு வச்சிருக்கேன் அதுலயே அந்த பச்சை மிளகாய் மசாலாவும் சேர்த்தாச்சு இந்த அளவுக்கு இருக்கணும் இட்லி பதம் அளவுக்கு இருக்கணும் இட்லி மாவு எப்படி கரைக்கறோமோ அந்த அளவுக்கு இருக்கணும் ரொம்ப தண்ணி விட்டுட்டா நீர்த்து போய்டும் நல்லா இருக்காது இப்போ வந்து ஒரு pan வந்து கொஞ்சம் அடி கனமா pan பாத்து எடுத்துக்கோங்க இல்ல இந்த மாதிரி இந்த pan இது எடுக்கலாம் எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமா விடணும் இந்த அளவுக்கு எண்ணெய் விட்டு பாருங்க எந்த அளவுக்கு எண்ணெய் விட்டுர்க்கேன் நல்ல ஒரு குழி கரண்டி எண்ணெய் விட்டுர்க்கேன் எண்ணெய் விட்டுட்டு இதல மாவு வந்து அப்படியே சேக்கணும்ங்க அப்படியே எடுத்து கூட ஊத்தலாம் நல்லா கலந்து கலந்து எடுத்துக்கோங்க இல்ல அடியில வந்து ரவை அப்படியே நின்னுடும் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இப்போ நான் அரைச்ச மாவுல இருந்து 3 பங்கா ஊத்தலாங்க அவ்வளவு கனமா ஊத்துனாதான் நல்லா இருக்கும் இந்த ரொட்டி அப்பதான் சூப்பரா இருக்கும்ங்க அப்படியே கேக் மாதிரி கட் பண்ணி எடுக்கலாம் அந்த மாதிரி இருக்கும் இந்த அளவுக்கு ஊத்திக்கணும் அப்பதான் இதுக்கு பேரு திப்ப ரொட்டி அப்படினுவாங்க சூப்பரா இருக்கும்ங்க இத பாருங்க ஒரு பங்கு ஊத்தியாச்சு இன்னும் ரெண்டு பங்கு இருக்கு இது ஊத்திட்டு ஸ்டவ் வந்து மீடியத்துல தான் இல்ல சிம்ல தான் இருக்கணும் மீடியம் கூட வைக்காதீங்க சிம்ல வெச்சிட்டு நல்லா மூடி வெச்சிடுங்க மூடி வெச்சிட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் இல்ல 15 நிமிஷம் பொறுத்து பார்க்கலாம் 10 நிமிஷம் பொறுத்து பார்க்கலாம் உங்களுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகும் தெரியும் அப்படியே திருப்பி போட வேண்டியதுதான் ரெண்டு பக்கமும் சுட்டு எடுத்துட்டா திப்ப ரொட்டி ரெடி இப்போ இந்த ரொட்டி வெந்துதான் பார்க்கலாம் பாருங்க ஓரமெல்லாம் அப்படியே சிகப்பா வந்திருக்கு மெதுவா இப்படி பண்ணா நகர்ந்து பாருங்க அப்படியே நகரும் ஒட்டாம இருக்கு சிம்லயே வைங்க ஹை வைக்காதீங்க வெச்சுங்க அப்படியே திருப்பி போட்டுட்டு எண்ணெய் வேண்டாம் அந்த எண்ணெயே போதும் ஆனா மூடி மட்டும் மூடி வைக்காதீங்க இந்த ரோஸ்ட் நல்லா ஸ்கிரிப்பியா இருக்கும் அது வந்து சாஃப்ட் ஆயிடும் இப்படியே இருக்கட்டும் நல்ல மொறுமொறுன்னு இருக்கும் இது அப்படியே இன்னொரு 5 நிமிஷம் நல்ல வேகட்டும் ஃபர்ஸ்ட் வந்து 10 நிமிஷம் ஆச்சுங்க சரியா வேகறதுக்கு திருப்பி போட்டு ஒரு 5 நிமிஷம் வெந்தா சரியா இருக்கும் கொஞ்ச நேரம் வேகட்டும் இப்போ ரெண்டு பக்கமும் நல்ல வெந்தாச்சுங்க எடுத்துடலாம் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இன்னும் கொஞ்சம் சின்னதாவும் ஊத்திக்கலாம் இல்ல பெருசா ஊத்தலாம் இது நம்ம அப்படியே கட் பண்ண வேண்டியதா இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும்ங்க கட் பண்ணி எடுத்து காமிக்கிறேன் சூடா இருக்கு அவ்வளவுதாங்க திப்ப ரொட்டி ரெடி ஆயிடுச்சு பாருங்க இந்த மாதிரி இருக்கும் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ஒரு பீஸ் சாப்பிட்டாலே போதும் சூப்பரா இருக்கும் இதுக்கு வந்து இந்த பாம்பே சட்னி வச்சிட்டு இத சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது வந்து ஆந்திரா ஸ்பெஷல் திப்ப ரொட்டா அப்படினு சொல்வோம் ஓகே அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் பை ಅದೆ ಭಕ್ತರ ಮನೆಯೊಳು ನಿತ್ಯ ಸುಮಂಗಲ ನಿತ್ಯ ಮಹೋತ್ಸವ ಸತ್ಯ ತೋರುವ ಸಾಧು ಸಜ್ಜನರ ಚಿತ್ತದಿ ಹೊಳೆಯುವ ಪುತ್ಥಳಿ ಬೊಂಬೆ ಭಾರ್ಯಾದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ